தமிழ் இசை வளர்த்த நடிப்பீசை மாமணிகள் இதுதான் தலைப்பு நடிப்பு இசை மாமணிகள் அதாவது பாட வேண்டும் நடிக்க வேண்டும் இந்த தகுதியெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்தாங்க அப்படிங்கிறதான் அடுத்த இதில் சொல்கிறேன் ஏனென்றால் இன்றைக்கு இந்த தகுதிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போய்கிட்டுருக்கு இன்றைக்கு அன்றைக்கு முழு தகுதி தகுதி இல்லாமல் அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது அந்த நாடக கம்பெனியில் நுழைய வர்றவனுக்கு அந்த நாடக கம்பெனியுடைய பேரை வந்து வேகமாக சொல்லணும் என்ன பேர் சுவாமிகள் நாடக கம்பெனி தத்துவ மீனலோசனி வித்துவ பாலசபா வேகமாக சொல்கிறா எப்படின்பாரான் தத்துவ மீனலோசனி வித்துவ வித்வ பாலசபா ஆ வா இந்த தத்துவ வளரட்டானா போட தெரிஞ்சிட்டு வா இப்படி தமிழை வளர்த்தார் என்ன பேர் பாருங்கள் மீனாட்சி பேர் எப்படி சொல் தத்துவ மீன லோசனி வித்துவ பாலசபா இதுதான் அவருடைய நாடக கம்பெனி பேர் இப்படியெல்லாம் இருந்து அவர்களை உழைக்க வைத்து அவர்களை பண்பட்ட நடிகர்களாக பின்னாளில் கொடுத்தார்கள் எனக்கு இயல் இசை இந்த சங்கரதா சாமிகள் பாட்டையெல்லாம் சொல்லி கொடுத்தவர் அண்மையில் தான் செத்து போனார் அவருக்கு தொண்ணூற்றாறு வயசு தொண்ணூற்றாறு வயசு அவரை பார்த்தா சொல்லவே முடியாது ஓடி வர்ற மாதிரி நடப்பார் அவர் ஆறு மணித்தான் அவரை தூக்கிட்டு வருவார் தொண்ணூத்தாறு வயசில் ஏ கே காளீஸ்வரன் ஒரு இசை நாடக நடிகர் அவரால் தான் நான் சங்கரதாசாமி சாமி பாட்டை தெரிந்து கொள்ள முடியுது பல்லெல்லாம் போயிடுச்சு பாடினா ஒன்றுமே புரியாது அவர் ஆறு மணிஸ்டாக இருக்கனால வாசித்து அனுபத்தினால அந்த இசையை நான் தெரிந்து கொண்டேன் அதன் மூலம் அந்த வார்த்தைகளை போர் நாடகம் அவர் சொல்கிறாரு கோடி கோடி இன்பம் தரவே தேடி வந்த செல்வம் கொஞ்சம் சதங்கை கலீர் ஆட வந்த தெய்வம் கோடி கோடி இன்பம் தரவே தேடிவந்த செல்வம் கொஞ்சம் சதங்கை கலீர் கலீரென ஆட வந்த தெய்வம் கோடி கோடி இன்பம் தரவே தேடிவந்த செல்வம் பாடும் பாட்டின் பாவம் தன்னை பார்வை சொல்லிடவே ஆடுமாட்டம் காணும் நெஞ்சம் அசைந்த துள்ளிடவே பாடும் பாட்டின் பாவம் தன்னை பார்வை சொல்லிடவே ஆடு மாட்டம் காணும் நெஞ்சம் அசைந்த துள்ளிடவே முழு நிலவென அழகு மலரென முழு நிலவென அழகு மலரென முகம் காட்டியே பருவம் அங்கே உருவாய் கோடி கோடி இன்பம் தரவே தேடிவந்த செல்வம் கொஞ்சம் சதங்கை கலீர் ஆட வந்த தெய்வம் கோடி கோடி இன்பம் தரவே தேடிவந்த செல்வம் இந்த பாட்டை தொடங்கினார் காரில் ஏற போன ஏஎம் செட்டியார் அவர்கள் அப்படியே அந்த தாம்பூல பையை போட்டுட்டு இந்த பாட்டை நான் கேட்டுகிட்டு தான் போவேன்னு வந்துட்டார் உள்ளே என்ன வெளியே போனவரும் வந்துட்டார்னு அப்பா பழையபடி கூப்பிட்டு போய் அவரை உட்கார வச்சார் இப்படி பாடுறான் இப்படிப்பட்டவர்கள்லாம் அவங்கள்லாம் எத்தனையோ தேசபக்தி பாடல்களை பாடியிருக்கிறாங்க தசரத ராஜகுமாரான்னு பாடுவார் இசை நாடகத்தில் ராமர் வேஷம் போட்டு தசரத ராஜகுமாரா தசரத ராஜகுமாரா அலங்கார அதி தீரா சுகுமாரான்னு பாடுவார் அதை பாடிட்டே இருக்கும்போது திடீர்னு கேட்பான் ஒரு பாரதியார் பாட்டு பாடுங்க ஒரு தேசபக்தி பாட்டு பாடுங்க அப்படின்னு உடனே டக்குன்னு அப்படியே மாறிடுவார் கொட்டு ரசேன்னு பாடுவார் பாரதியார் பாட்டை ஒன்று அந்த மாதிரி மகளிங்கன்னா எவ்வளோ பாட்டு பாடியிருக்கிறார் ஏன் சொல்ல வரேன்னா அந்த தேசபக்தி இசைக்கலைஞர்களாகட்டும் நாடக கலைஞர்களாகட்டும் திரைப்பட கலைஞர்களாட்டம் ஒவ்வொருவருமே அவர்கள் பங்களிப்புக்கு ஒன்றென்றை செய்து கொண்டே தான் இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அடியோடு அதை அவர்கள் சொல்லுவதிலே நிறுத்தி விட்டார்கள் ஆனால் இந்த தலைமுறைக்குத்தான் அது வேண்டும் இந்த தலைமுறைக்குத்தான் அது சொல்லப்பட வேண்டும் அவங்களுக்கு எதுவுமே சொல்லலைன்னா இதையாக சொல்லிட்டு போமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வருங்கால தலைமுறையர் எதை எதையோ இழந்துக்கிட்டு இருக்காங்க நல்ல தண்ணி கிடைக்க போதான்னு தெரியல பின்னாடி இன்னும் அவங்களுக்கு என்னென்ன லாஸுன்னு தெரியல நம்ம எல்லாம் அனுபவித்தாலும் அவர்களுக்கு இன்னும் என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல அதான் யோசிக்கணும் அவங்களை எதை எதை நீங்கள் கொடுக்க போகிறீங்க நம்ம நாட்டினுடைய நம்ம நாட்டின் பேரில் பற்றுதல் தேசபக்தியாவது அவங்களுக்கு இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு போங்களேன் அதுக்காக தான் ஒருவேளை இது நாள் வரைக்கும் நம்ம அதை செய்யலைனாலும் இந்த வருஷ கடைசியிலையாவது நம்ம அதை அட்லீஸ்ட் செஞ்சுக்கோம்னு எனக்கு கடைசியில் போட்டாங்களே நம்ம தெரியல இந்த தலைப்பை ஆண்டு இறுதியாவது போட்டு இனிமேலாவது நம்ம வருகிற ஆண்டிலாவது சொல்லுவோம் அப்படின்னு அந்த தலைப்பை கொடுத்தாங்களா என்னென்னு தெரியல நினச்சி பார்க்குறேன் அவர்கள் சொன்னது மாதிரி இப்போ இந்த நாடகமும் திரைப்படமும் முட்டிய தேசிய உணர்வு என்னங்கிறத நம்ம ஒரு பட்டியல் போட்டு நான் உங்களுக்கு சொன்னேன் அது சுதந்திரத்துக்கு முன்னாடியும் நடைபெற்றது சுதந்திரத்துக்கு பின்னாடியும் அதை பேணி காப்பதற்காக சில காட்சிகளை பாடல்களை படங்களை அவர்கள் நமக்கு எடுத்து தந்தார்கள் அதுதான் உண்மை அது ஒரு காலப்போக்கில் நின்று போய்விட்டது பிறகு பார்த்தீங்கன்னா அந்தமான் கைதி படத்தில் கூட ஒரு பாரதியார் பாட்டு வரும்னு நினைக்கிறேன் காணி நிலம் வேண்டுமா காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி அப்படிலாம் சேர்த்தாங்க ஆனால் இன்றைக்கு பெரும்பாலும் அது இல்லாமல் போய்விட்டதே என்று தான் எண்ணி பார்க்கிறோம் எனவே அது மீண்டும் வர வேண்டும் என்பது தான் நம்ம நம்முடைய ஒரு ஆதங்கமாக இருக்கிறது எல்லாருக்கும் அதுதான் எல்லாருக்கும் அந்த ஆதங்கம் மனதில் இருந்து கொண்டிருக்கிறது எனவே இது பல்கலைக்கழகத்திலே நான் தந்த ஒரு ஆய்வு தான் ஒரு சொற்பொழிவுலே நான் பல இன்னும் பல நேரம் கருதி நான் இருக்கிறேன் இன்னும் பல விஷயங்களையும் அதில் நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன் அப்போ அடுத்த முறை பேசும்போது முன்னோட்டம் மாதிரி நான் சொன்னேன் தி சரியாக பாடிக்கொண்டிருக்கிறேன் எனவே அதை அடுத்த சொற்பொழிவில் நான் அதை தருகிறேன் அதிலே நடிப்பேசை மாமணிகளில் யாரெல்லாம் வருகிறார்கள் என்று பார்த்தால் அது பெரிய பட்டியல் ஒருவரை மறக்கவே முடியாது அடுத்த ஆண்டு அவருக்கு நூற்றாண்டு அதனால் அவரை சேர்க்கணும் பியூ சின்னப்பா அவர்கள் புதுக்கோட்டையைச் சேர்ந்த பியூ சின்னப்பா அவர்கள் கவியரசர் கண்ணதாசன் அவர்களுக்கு மிகவும் பிடித்த நடிகர் அவருக்கு பிடித்த பாட்டு அது அடுத்த வருஷம்தான் சாரசம் வசீகர கண்கள் சீர்த்தரும் முகம் சந்திர பிம்பம் சாரசம்னு ஒரு பாட்டு பாடியிருக்கார் இதுதான் கவியரசர் கண்ணதாசன் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு கிருஷ்ண விஜயமாக கிருஷ்ண பக்தியான்னு தெரியல பியூசி பாட் பாட்டு அது மாதிரி பாவதர் பாட்டு தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே மௌன குருவே மௌன குருவே மௌன குருவே மௌன குருவே பரனே எனாண்ட நில கண்டனே தீன கருணாகரனே நடராஜா நில கண்டனே நீலகண்டனே என்ன கொடுப்பான் எதை கொடுப்பான் என்றவன எண்ணினா கொடுப்பான் பொருளை கொடுப்பான் போதாது போதாது இன்னும் கொடுப்பான் எவையும் கொடுப்பான் என்றார் எங்கள் கருணன் தன்னை கொடுப்பான் தன் உயிரும் தான் கொடுப்பான் தயாநிதியே ஆ அம்சா ராகம் இதை வந்து சீர்காழி பாடலை சீர்காழி பாடினது வரை என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எமதென்றும் அறிந்து கொண்டாய் கண்ணன் மனது கல் காண்டீபம் நழுவ விட்டாய் காண்டீபம் நழுவ விட்டாய் மன்னனும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன் நில் தர்மம் வாழ இதுதான் நான் தொலைக்காட்சியில் பாண்டேன் நீ வந்த உடனே சொன்னீங்க அது வந்து எதுக்கு சொன்னேன் பகவத்கீதையுடைய சாராம்சத்தை அது கவியரசர் பற்றி சொல்லும்போது சொல்கிறேன் பகவத்கீதையின் அது தனி சப்ஜெக்ட் கவியரசர் பாடல்கள்னு தனியாக அது சொற்பழிவு தனியாக பண்ணுறேன் அதாவது அதில் பகவத்கீதையை வந்து நிறைய வால்யூம் இருக்குது முழுவதும் படிக்க முடியாது பெரிய புஸ்தகம் சில சமயம் தூக்கம் வந்தால் தலையை வச்சு தூங்கிடுவான் அவ்வளோ பெரிய புக்கு அப்போ அதை சாராம்சமாக சுருக்கினார் கவையரசர் பகவத்கீதையின் சாராம்சம்னு ஒரு சின்ன புக்கு அட அதையும் படிக்க நேரம் இல்லையா படிக்க முடியல எனக்குன்னு சொன்னால் கர்ணன் படத்துக்கு நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் அதை கேளுங்க போதும்னார் இந்த முழு சாராம்சத்தையும் மரணத்தை எண்ணி கலங்கிடுமீதியாக மரணத்தின் தன்மை சொல்லுவேன்னு வரும் கடைசியில் அந்த இதை சொல்லுவார் பரித்ராணாய சாதுனா வினாசாய சதுஷ்கிருதா தர்ம சம்தாய சம்பவாமி யுகே யுகே பாடி முடிப்பார் அப்போ அந்த இதுதான் நான் அதில் சொன்னேன் நீங்கள் கேட்டது எனவே அவர்கள் நினைவு வைத்து கேட்டதற்கு அவருக்கு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன்